அனிதா, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? அதுவும் தேசபக்தியில ரொம்ப மூழ்கி விளையாடுறியே. அது ஒண்ணும் இல்ல பிரதாப், சந்திராயன் 3 இன்னைக்கு நிலவுல போய் தரையிறங்கிடுச்சுல, அந்த சந்தோஷம்தான், வேற என்ன? ஆமா அனிதா, அது நம்ம இந்தியாவுக்கே கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, அதை நம்ம கொண்டாடியே ஆகணும். ஹாய் அனிதா, இங்க என்ன பண்ற? ஹாய் மகேஷ், நீ என்னடி பண்ற இங்க? இது எங்களோட ஷாப்டி. ஓ அப்படியா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாதுடி. சரி வா அனிதா, காஃபி சாப்பிடலாம். ம், ஓகேடி. என் கூட என் ஃப்ரெண்டு பிரதாப் வந்திருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ம், கண்டிப்பாக கூட்டிக்கிட்டு வா. அனிதா, காஃபி எப்படி இருந்துச்சு? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மகேஷு. மகேஷு, உங்கள் ஷாப்பில் டிவி இல்லையா? இல்லைடி, இனிமே தான் வாங்கி வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேடி, உங்ககிட்ட வைஃபை இருக்கா? ஏண்டி, என்னாச்சு, எதுக்கு கேட்குற? இல்லை, செஸ் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, நம்ம நாட்டுக்காக பிரக்ஞானந்தா வந்து விளையாடிட்டுருக்காரு, அதனால தான் அதை பார்க்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆமாண்டி, அதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சீக்கிரம் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அனிதா, மகேஷ் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க. சந்திராயன் 3 எப்படி தரையிறங்கி நமக்கு வெற்றியை கொடுத்துச்சோ, அதே மாதிரி பிரக்ஞானந்தாவும் ஜெயிச்சிருவார். நம்ம இந்த வெற்றியை திரும்பவும் கொண்டாட போகிறோம், சரியா? சரி பிரதாப், நீ சொல்கிறது மட்டும் நடக்கட்டும், உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். அப்போ ரெடியாக இருந்துக்கோங்க ரெண்டு பேரும் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஹஹஹா.